இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதினார்? யோவான் 20:31 யோவான் 20:31 பார்க்கும்போது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த வேதாகமத்தை எந்த ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் எழுதினார் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் தான் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஆக ஒரு மனிதன் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்கிறான், நித்திய ஜீவனையும் பெறுவதற்கான வழியை அவன் கண்டுகொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். இந்த வேதாகமத்தினுடைய மைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது இயேசு என்பதுதான் மைய பொருள். அது மாத்திரமல்ல, இந்த வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது இயேசுவையே வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். உதாரணமாக இப்போ ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால், ஆதியாகம புஸ்தகம் இயேசு ஸ்திரீயின் வித்து என்பதை சுட்டிக்காட்டுகிறது. யாத்திரகமும் இயேசு தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. லேவியராகமும் பிரதான ஆசாரியன் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எண்ணாகமும் யாக்கோவிலிருந்து உதித்த விண்மீன் என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறது. உபாகமம் இயேசுவை தீர்க்கதரிசியாக சுட்டிக்காட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு வேதத்தினுடைய புஸ்தகத்திலையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியே அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே வேதத்தின் மையப்பொருளாக காணப்படுவது ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட உதாரணமாய் மத்தேயு புஸ்தகத்தில் பார்க்கும்போது இயேசுவை இம்மானுவேல் என்று சொல்லி அது எடுத்து காட்டுகிறது. மார்க்கு சுவிசேஷம் வீடு கட்டர்கள் ஆகாதென்று தள்ளின கல் என்று சொல்லி இயேசுவை சுட்டி காட்டுகிறது. லூக்கா சுவிசேஷம் மன்னிக்கும் எஜமானராக இயேசுவை சுட்டி காட்டுகிறது. யோவான் சுவிசேஷகம் அவர் சிருஷ்டிகர் இரட்சகர் என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுவை மைய பொருளாகவே கொண்டு முழு வேதகமும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேதாகமத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த வேதாகமம் கிபி 344-407 இதற்கிடையே வாழ்ந்த கிறிஸ்தஸ்தம் என்பவருடையதான் முதல் முதலிலே இந்த வேதாகமம் என்கிற காரியத்திற்கு சில மேன்மைகளை அவர் மூலமாக ஆண்டவர் சரித்திரத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இந்த வேதாகமம் ஒருவித நாணல் பப்பாயிரஸ் என்று சொல்லக்கூடிய நைல் நதியின் பக்கத்திலே கரைகளிலே அதிகமாய் வளரக்கூடிய அந்த பப்பாயிரஸ் என்கிற நாணல் செடியினுடைய அந்த ஒரு தோளிலே தான், அதனுடைய அந்த மேற்பரப்பினுடைய தோள்களில்தான் அதிகமாக இந்த வேத புஸ்தகம் முதலில் எழுதப்பட்டது. அது புஸ்தக வடிவிலே பின்பு தயாரிக்கப்பட்டு கோடக்ஸ் என்கிற வடிவிலே இந்த வேதாகமம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதாகமத்தை தேவன் ஆச்சரிய விதமாக மனிதர் கையிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு கூட ஸ்கிரிப்சர் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. நமது நாட்களிலே டெஸ்டமெண்ட் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. டெஸ்டமெண்ட் என்பது ஒரு மனிதன் சாகும் நேரத்தில் எழுதி வைக்கும் உயிலுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆகவே வேதாகமத்தில் கூட இந்த டெஸ்டமெண்ட் என்கிற வார்த்தை உடன்படிக்கை என்கிற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. பழைய உடன்படிக்கை என்பது தேவன் ஆபிரகாமோடும் ஆபிரகாமுக்கு முன்பும் சீனாய் மலையில் மோசையோடும் மோசையின் மூலம் இஸ்ரவேலுக்கு செய்த உடன்படிக்கை பழைய ஏற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலம் செய்த உடன்படிக்கை, அது புதிய ஏற்பாடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டையும்
புதிய ஏற்பாட்டையும் தேவன் நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகம புஸ்தகம் மிக மேன்மையானது. இதை நாம் நம்முடைய வாழ்விலே அனுதினம் வாசித்து தியானித்து நாம் கைகொள்ளும் என்று சொன்னால், நம்மை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகம் 1 சங்கீதம் 1 வசனத்திலே 2 வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும்பலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தேவன் நம்ம கையிலே கொடுத்த இந்த அற்புதமான வேத புஸ்தகத்தை நாம் இன்னும் அதிகமாய் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வேதத்தை குறித்து நாம் தியானிப்போம்.